போத்தலை திரும்ப வழங்கினால் 10 ரூபாவை பெறலாம். வர்த்தக அமைச்சர் வெளியிட்ட அறிவித்தல். 12 வயது சிறுமி மீது துப்பாக்கி பிரயோகம், ஒருவர் கைது. தென்னிலங்கையை உலுக்கிய பறிப்புவா கைது. பெருமளவான கசிப்பு உற்பத்தி நிலையங்களை முற்றுகையிட்டது மதுவரி திணைக்களம். பல்கலைக்கழக மாணவர்களுக்கிடையில் ஏற்பட்ட குழு மோதல். சுற்றாடலுக்கு உகந்த பிளாஸ்டிக் குடிநீர் போத்தல் தயாரிக்கும் திட்டம் ஒன்றை சதோச ஊடாக செயற்படுத்தும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் சதோச குடிநீர் போத்தலை கொள்வனவு செய்து பயன்படுத்தி முடிந்த பின்னர் அதனை மீண்டும் சதோசவிடம் வழங்கி 10 ரூபாய் நுகர்வோருக்கு வழங்கப்படும் என வர்த்தக அமைச்சர் பந்துல குணவத்தன தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் இன்று இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் குடிநீர் போத்தல்களை அரச நிறுவனங்கள், கூட்டு தாபனங்கள், சபைகள், அரச திணைக்களம் கொள்வனவு செய்யும் போது அரசாங்கத்தின் செலவை குறைக்கும் திட்டமும் உருவாக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டுள்ள அமைச்சர், இந்த குடிநீர் போத்தல் ஒன்று SLS சின்னத்துடன் 35 ரூபாய் சில்லறை விலையில் விற்பனை செய்யப்படும். மொத்தமாக கொள்வனவு செய்யும் போது 17.22% தள்ளுபடி விலை வழங்கப்படும். அப்போது குடிநீர் போத்தலின் விலை 9 ரூபாய், போத்தலை திரும்ப வழங்கும் போது 10 ரூபாய் வழங்கப்படும். ஒரு குடிநீர் போத்தலுக்காக அரசாங்கம் 19 ரூபாயை செலவிட வேண்டும். இதனால் சுற்றாடலுக்கு ஏற்படும் பாதிப்புகளை குறைக்கவும், பிளாஸ்டிக் போத்தல்களை சுற்றாடல்களுக்கு வீசுவதன் மூலம் ஏற்படும் சுற்றாடல் பாதிப்பை தவிர்க்கவும், சதோசவின் குடிநீர் போத்தல்களை கொள்வனவு செய்யுமாறு அனைத்து அரசு நிறுவனங்களிடம் தயவுடன் கோரிக்கை விடுப்பதாக பந்துல குணவத்தன குறிப்பிட்டுள்ளார். கப்புத்தலையில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியை கொண்டு 12 வயதான சிறுமியின் வாயில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கோஸ்லாந்த கெனிபனாவ பிரதேசத்தில் வீட்டுத் தோட்டத்தில் வைத்தே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் காயமடைந்த சிறுமி சீனிகல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக பதுளை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அப்புத்தொலை கொஸ்லாந்தை கெனிபனவிலை பகுதியில் 21 வயதான இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கோஸ்லாந்த காவல்துறையினர் நடத்தி வருகின்றனர். போதைப்பொருள் வியாபாரம் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய அமைப்பொன்றைச் சேர்ந்த பறிப்பு வாயனப்படும் நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கல்கமுவ அம்மன்புல பிரதேசத்தில் வைத்து இவர் காவல்துறையின் பிசேட அதிரடிப்படையின் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்படும் போது அவரிடமிருந்து கைக்குண்டொன்று மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவரிடம் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் மதுவெறி திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்படும் விசேட நடவடிக்கைகளில் பெருமளவான கசிப்பு உற்பத்தி நிலையங்கள் முற்றுகையிடப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட மதுவெறி திணைக்களம் தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இந்த முற்றுகை முன்னெடுக்கப்பட்டு வந்ததாகவும், கடந்த ஒரு மாத காலமாக முன்னெடுக்கப்பட்ட இந்த முற்றுகையில் 16 கசிப்பு உற்பத்தி நிலையங்கள் முற்றுகையிடப்பட்டதாகவும் மதுவெறி திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு மாவட்ட மதுவெறி திணைக்கள அத்தியட்சகர் S.ரஞ்சன் ஆலோசனைக்கு அமைவாக மட்டக்களப்பு மதுவெறி திணைக்கள பொறுப்பதிகாரி நியூட்டன் அவுட்ஸ்கோன் தலைமையில் இந்த முற்றுகை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வாழைச்சேனை, வாகரை, செங்கலடி மற்றும் கிரான் ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் இந்த முற்றுகை முன்னெடுக்கப்பட்டதாகவும், இதன்போது போதைப்பொருள் விற்பனை மற்றும் உற்பத்தி ஆகியவை தொடர்பில் 94 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் மட்டக்களப்பு மாவட்ட மதுவெறி திணைக்கள அத்தியட்சகர் S.ரஞ்சன் தெரிவித்துள்ளார். கடந்த ஒரு மாதத்தின் போது 16 கசிப்பு உற்பத்தி நிலையங்கள் முற்றுகையிடப்பட்டதுடன் அங்கிருந்த பொருட்களும் பெருமளவான கசிப்பு மீட்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கசிப்பு விற்பனை செய்த 47 பேருக்கும், சட்டவிரோத மதுபான உற்பத்தியில் ஈடுபட்ட 12 பேருக்கும், சட்டவிரோத பியர் விற்பனை செய்த 11 பேருக்கும், சட்டவிரோத கள்ளு விற்பனை செய்த 4 பேருமாக எல்லாமாக 94 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். கழனி பல்கலைக்கழகத்தில் நேற்று இடம்பெற்ற மோதலில் 2 மாணவர்கள் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பல்கலைக்கழகத்தின் இறுதியாண்டு மாணவர்களால் 2ஆம் ஆண்டு மாணவர்கள் தாக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. அதனைத் தொடர்ந்து தாக்குதலுக்குள்ளான மாணவர்கள் இருவரும் ராகமை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மோதலுக்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை. சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கண்டாவளை சுகாதார வைத்திய அதிகாரியாக வைத்தியர் கஜேந்திரா நியமிக்கப்பட்டுள்ளதாக வடமாகாண சுகாதார பணிமனை உறுதிப்படுத்தியுள்ளது. கண்டாவளை சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையில் கடுமையாற்றும் பதில் கடமை வைத்தியருக்கும் பிரிதொருவருக்கும் இடையில் இடம்பெற்ற தொலைபேசி உரையாடல்கள் வெளிவந்து சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் குறித்த நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார். அதன் தொடர்ச்சியாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் குறித்த வைத்தியருடன் பேசிய உரையாடல் ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் பதிவேற்றப்பட்டது. இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தனது
தொலைபேசி உரையாடல்கள் வெளிவந்தமை தொடர்பில் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்திற்கு குறித்த பெண் வைத்திய தொடர்பில் நடவடிக்கை எடுக்குமாறு கோரி எழுத்து மூலம் கடிதம் அனுப்பியிருந்தார். இவ்வாறான நிலையில் கண்டாவளை சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்கு நிரந்தர வைத்தியராக கஜேந்திரா நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கை அணியின் நட்சத்திர சகலதுறை ஆட்டக்காரர் வரிந்து ஹசராங்கவுக்கு கோவிட் தொற்று உறுதியாகியுள்ளது. இலங்கை அணி தற்பொழுது ஆஸ்திரேலியாவுக்கு கிரிக்கெட் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது. இலங்கை அணியின் வீரர்களான குசல் மெண்டிஸ் மற்றும் பினோரோ பெர்னாண்டோ ஆகியோருக்கு கோவிட் தொற்று உறுதியாகியிருந்தது. இந்த நிலையில் வரிந்து ஹசராங்கவும் கோவிட் தொற்றுக்கு இலக்காகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் இன்றைய தினம் நடைபெறவுள்ள ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான 3வது 20 போட்டியில் வரிந்து பங்கேற்க மாட்டார் என தெரிவிக்கப்படுகின்றது. அண்மையில் நடைபெற்ற ஐபிஎல் ஏலத்தில் வரிந்து ஹசராங்கவை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி 10.75 கோடி இந்திய ரூபாவுக்கு ஏலத்தில் எடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிரான்சின் தென்பகுதியில் உள்ள மளிகைப் பொருட்கள் விற்பனையக கட்டடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 குழந்தைகள் உட்பட 7 பேர் உயிரிழந்துள்ளனர் என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த தீ விபத்தில் இருவரை காணவில்லை என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பிரான்சின் பைரனேஸ் ஓரியண்டேல்ஸ் என்ற இடத்தில் நேற்று அதிகாலை 2 மணியளவில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. 2 மாடி கட்டடத்தின் தரைத்தளத்தில் ஏற்பட்ட திடீரென வெடிப்பு ஏற்பட்டு தீ பரவி அருகில் உள்ள கட்டடங்களுக்கும் பரவியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தில் 30 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். வெடிப்புக்கான காரணம் என்ன என்பது தெரியவில்லை. எனினும் எரிவாயு கொள்கலன்களின் வெடிப்பே இதற்கான காரணம் என சந்தேகிக்கப்படுகின்றது. போத்தலை திரும்ப வழங்கினால் 10 ரூபாயை பெறலாம், வர்த்தக அமைச்சர் வெளியிட்ட அறிவித்தல். 12 வயது சிறுமி மீது துப்பாக்கி பிரயோகம், ஒருவர் கைது. தென்னிலங்கையை உலுக்கிய பறிப்புவா கைது. பெருமளவான கசிப்பு உற்பத்தி நிலையங்களை முற்றுகையிட்டது மதுவரி திணைக்களம். பல்கலைக்கழக மாணவர்களுக்கிடையில் ஏற்பட்ட குழு மோதல்.